ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். நான் தான் உங்கள் புவி கண்ணன். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு கிவ்வே கான்டெஸ்ட்க்கு நிறைய பேர் கலந்துட்டு நிறைய பேர் ரொம்ப அழகான கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலை அப்படின்னா இப்போ கூட நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த கிவ்வே கான்டெஸ்ட்டில் கலந்துக்க வைக்கலாம். அவங்களும் உங்களை நேம் ரெஃபர் பண்ண சொல்லுங்கள் அந்த மெசேஜில். அண்ட் தென் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு கோழி பேட்டிஸ். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான பேட்டிஸ். இதை நீங்கள் ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விச்சாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கட்லெட் மாதிரியும் சாப்பிடலாம். அதர்வைஸ் நீங்கள் கபாப் இல்லை கோலா உருண்டை மாதிரி பண்ணி மஞ்சூரியனாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வாங்க இந்த ப்ரொக்கோலி பேட்டிஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரொக்கோலி பேட்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் காலிஃப்ளவர் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அந்த ப்ரொக்கோலியை போட்டு எடுத்துகிட்டு தண்ணி நல்லா வடிச்சிருங்க. வடித்த ப்ரொக்கோலியை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஒரு 20 seconds நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் பொடிசாக. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னுடைய சாப்பரில் சாப் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக தண்ணி சேர்த்தாமல் சாப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு கேரட் சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அதையும் ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா இதே மாதிரி வந்துடும். அதோட ஒரு 1/4 cup பன்னீர் இந்த மாதிரி உதுத்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கினது, 1 teaspoon இஞ்சி பூண்டு விழுது, 2 உருளைக்கிழங்கு நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன், இதையும் அதோட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சிவப்பு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon கரம் மசாலா, கொஞ்சமாக கட்லெட்டுக்கு எப்படி டோ பேப்பர் போடுவோமோ அதே மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துனா போதும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியும் போது தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் சொத சொதன்னு இருக்குது, தண்ணியாக இருக்குது அப்படின்னா இதோட 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 tablespoon கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் அந்த இது வந்து டைட் ஆகிறதுக்காக தான், அந்த வெஜிடபிள் மிக்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டைட் ஆகணும், அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோன்னா நமக்கு கையில் எதுவுமே ஒட்டலை. இப்போ இதை நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இதை வந்து பேட்டிஸாக தட்டிக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப் தான் தட்டுறேன். இந்த மாதிரி எல்லாமே தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 tablespoons எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லை தோசை கல்லே கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட்லெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமே அதே மாதிரி இதையும் பொறுமையாக திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான ப்ரொக்கோலி பேட்டிஸ் ரெடி. இதே மிக்சரை நீங்கள் உருண்டை பிடிச்சி கோலா உருண்டையாகவும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், இல்லை கபாப் ஸ்டிக்கில் நீங்கள் கபாபாகவும் ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ப்ரொக்கோலியில் உங்களுக்கு வந்து நிறைய மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது, ரொம்பவே ஹெல்த்தியானது. இதில் நம்ம பன்னீர், ஆலு, கேரட் எல்லாமே சேர்த்துருக்கனால கிட்ஸு ஃபேவரேட், கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பர்கருக்கு நடுவில் நீங்கள் ஒரு மீட் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்தால் நமக்கு ப்ரொக்கோலி பேட்டிஸ் ரெடி. 5 to 10 minutes ஆகுங்க இது வேக வைக்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுடுங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரெட்டுக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி வச்சு தான் சாப்பிட போகிறேன். அதுக்கு நான் ஹோல் மீல் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபுல் ப்ரெட் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். கொஞ்சமாக நெய் சேர்த்து அந்த பிரெட் ஸ்லைசஸை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த டோஸ்ட் பண்ண பிரெட் மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டிஸ் வச்சு அது மேலே கொஞ்சமாக கெச்சப் ஊற்றி இன்னொரு ஸ்லைஸ் வச்சு கவர் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. ரொம்பவே டேஸ்டியான ப்ரொக்கோலி பேட்டிஸ் ரெடி. கிட்ஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எந்த வயசில் இருக்கிறவங்களுமே சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் சாட்டாகவும் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ரொக்கோலி பேட்டிஸ் ரெசிபிஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ப்ரொக்கோலி கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சேம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண உங்களுடைய ரெசிபியை ஃபோட்டோஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு இல்லைனா என்னோடய எஃபி மெசேஞ்சருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அந்த போஸ்ட்டை கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுடைய ஃபோட்டோஸை நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ரெசிபி இல்லை என்னுடைய ட்ராவல் வ்ளாகில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ, பை பை.